அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரைலாம் ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேசா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்துல வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. சூரியன் ராகு தொடர்பு, உங்கள் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். நீண்ட காலமாக அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், ஒரு ஐடி ரைடா இருக்கலாம், டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்கலாம், லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பர்மிஷன்ஸ் அதாவது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்ல அரசாங்கத்துடைய தொந்தரவுகள் இருக்கலாம், அரசு அதிகாரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், வேணும்னே அவங்க உங்களை இம்சை பண்றதா இருக்கலாம், டார்கெட் பண்றதா இருக்கலாம், கார்னர் பண்றதா இருக்கலாம். மேபி இந்த மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்துடைய, அரசு அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அதிலிருந்து அவங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு மேஷராசி என்பர்களே. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சார், எனக்கு டாக்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு சார், எங்க கம்பெனி இந்த மாதிரி டாக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல எங்களுக்கு ஐடி ப்ராப்ளம் இருக்கு, ஐடி ரைட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, இது மாதிரி சொல்லக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும், யார் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்களே உங்களுக்கு ஃபேவரபிளா மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக அமைகிறது மேஷராசி என்பர்களே. வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலங்களில் அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் புகழ் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக அந்த சூரியன் ராகு தொடர்பு வந்தாலே நிச்சயமாக அவங்க அரசியலில் உச்சத்தை தொடுவார்கள் என்று வார்த்தை உண்டு. அதற்கு இறங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களது இந்தியா, பாரத தேசம் முழுவதுமே, அது எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதே போல வேர்ல்டு வைடு. அப்போ அரசியலில் சிறந்து விளங்குவதற்கும், உச்சத்தை தொடுவதற்கும், உயர் பதவிகளை அடைவதற்கும் இந்த மே மாதம் மேஷராசிக்கு கை கொடுக்கிறது. அதே போல அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, பிசினஸ்ல ஒரு டாப் லெவல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் கை கூடும். உங்களுடைய பிசினஸ் டெய்லி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில இருக்கும், உங்களுடைய வரவு செலவுகள் நல்ல முறையில இருக்கும், அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. சரி, வருமானங்கள் எப்படி இருக்கும், கம்பெனி, ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், கார்கோ, டிரான்ஸ்போர்ட்,
ஸோ நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு, எனி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஃபார்மா இருக்கலாம், இன்சூரன்ஸ் இருக்கலாம், மெடிக்கல்ஸ் இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், ஃபண்டு, ஃபைனான்ஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் டாப் கிளாஸாக இருக்கும். கவலையே பட வேண்டாம் மேஷராசி என்பர்களே. தொழில்துறை சிறந்து விளங்கும் நல்ல முறையில் ஒரு ஹையர் லெவலில் உங்களுக்கான பிஸ்னஸ் அமையப்போகுது. லாபங்கள், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், இதுகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் சம்மந்தப்பட்டது அல்லது ரா மெட்டீரியலுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இதனால் வரக்கூடிய ப்ராப்ளம், இதெல்லாமே கூட சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மேபி ஏதேனும் ஸ்ட்ரைக்கோ இல்லை அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், லேபர்ஸுடைய ப்ராப்ளம் இதெல்லாம் வருமே ஆனால், இவை எல்லாம் கூட உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான, சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மேஷராசி அன்பர்களே. அதே போல அரசு அதிகாரிகள், அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையில் பதவி உயர்வு நிச்சயமாக இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு யோகம், அதே போல துறை ரீதியாகவோ அல்லது ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் வந்து வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இடமாற்றத்துக்கான காலமும் உங்களுக்கு அமைகிறது. நீண்ட நெடும் காலமாக வேலை வாய்ப்புகள் இல்லாமல் ஜாப்லெஸ் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சூரியன் ராகுவுடைய தொடர்பு சனி செவ்வாய் சேர்க்கை, குரு சுக்கிரன் சேர்க்கை குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறது. 12 இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் உங்களுக்கு பண வரவை கொடுப்பார் மேஷராசி அன்பர்களே. அப்போ வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியலை பொறுத்தவரை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சிறப்பானதாகவே இருக்கும். மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டை விட நிச்சயமாக அரசியலுக்கு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடியதாக இந்த மேஷராசிக்கு அமைகிறது. நினைத்ததை சாதிக்க போகிறீர்கள் மேஷராசி அன்பர்களே. அதே போல தான் சினிமா துறை மற்றும் மீடியா, இந்த மீடியா துறையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையப் போகிறது. இந்த சனியுடைய அதிச்சாரம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம், எதிர்காலம் எல்லாமே சிறப்பானதாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வருமானம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை எல்லாமும் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. கடன் சுமைகள் இருந்தாலும் சரிதான், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் படிப்படியாக குறையும். அதே போல கடன் வாங்கல்கிட்ட இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட் சம்பந்தப்பட்டது, வீண்படி அவமானங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குமே ஆனால், விடத இடத்த காலி பண்ண சொல்றது, உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால், அந்த ஸ்ட்ரகிளிங் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமை போன்ற விஷயங்கள நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு பெரிய மூத்த வயதில் மூத்தவங்களால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண வச்சு நிச்சயமாக நீங்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். அதே போல் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள், பெற்றோர்கள், வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போன பசங்க திரும்ப மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம், மே மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல, நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து, சண்டி ஹோமத்திலிருந்து, சகசர சண்டிலிருந்து, சதச்சண்டிலிருந்து, எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள், 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி. ஈசானியேசன் சுவாமிகள் நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.